ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். ஹல்லேலூயா. யாத்ராகம புஸ்தகம் 2:8 வாசிப்போம். அதற்கு பார்வனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றால் இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். உடனே இந்த ஸ்திரீயானவள் அக்கா காரி என்ன செய்கிறா, ஓடுகிறா, வீட்டுக்கு ஓடுகிறாள். அவள் செய்த அவளுடைய காரியத்திலிருந்து இன்றைக்கு நாம் சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஒரு சம்பவம் யாத்ராகம புஸ்தகத்தில் இடைபெற்ற ஒரு சம்பவம். பார்வோனுடைய கட்டளையின் பேரில் அந்த தேசத்தில் காணப்படுகிற அத்தனை சிறு குழந்தைகளையும் கொலை செய்யும்படியாக ராஜாவுடைய கட்டளை பிறப்பிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் மோசே என்கின்ற அழகான ஒரு குழந்தை, அந்த தாய் அந்த குழந்தைக்கு அந்த முகத்தை பார்த்திருக்கக்கூடும். ஐயோ, அழகான குழந்தை ஐயா, நான் பெற்ற குழந்தை அழகான குழந்தை ஐயா என்று சில மாதங்கள் அவள் ஒழித்து வைத்தாளாம். ஒழித்து வைக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் யாரோ ஒரு சிப்பாய் என் வீட்டிற்குள்ளே வந்து என் குழந்தையை கொன்று போட்டு விடுவானே என்ற அந்த அவல நிலையை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைத்தாலோ என்னவோ, உடனே அதை நாணர் பெட்டியில் அதற்கென்று செய்து கீழ் பூசி அதை அப்படியே நைல் நதியில் மிதக்க விடுகின்றான். மிதக்க விட்டு கண்ணீர் ஊற்றியிருப்பான். நான் யோசிக்கிறேன், அவள் எவ்வளவாய் கண்ணீரை சிந்தியிருப்பா. தான் 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த அந்த குழந்தையை அவள் தண்ணீரில் வைக்கும் பொழுது அவளுடைய இருதயம் எவ்வளவாய் பதறி இருக்கும், எவ்வளவாய் அவளுடைய இருதயம் துடித்து இருக்கும். அதை அவள் விட்டுட்டு அவளால் அதை பார்க்க முடியலை. அந்த நைல் நதி ஒரு பெரிய நதி, நல்ல ஒரு அகலமான, உலகத்திலேயே அகலமான ஒரு நதி. அதுதான் பெரிய நதி. அதில் எவ்வளோ தூரம் அது போக போகுது, எங்கே போக போகுது, எந்த திசையில் போக போகிறது, அவளுடைய உயிரதயத்தின் பதற்றத்தினால் ஓடிட்டா, போயிட்டா, முடியாது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. இந்த மிரியாம் என்கின்ற அந்த குழந்தையின் சகோதரி போகலைங்க, அவள் அங்கே நின்றான். அவள் அதை பார்த்து கொண்டு இருந்தாள். அந்த குழந்தைக்கு என்னவாகும், அந்த நாணர் பெட்டி எங்கே போக போகுது, அது வடக்க போகுதா, அது தெற்க போகுதா, அது கிழக்க போகுதா, அது மேற்க போகுதா என்று அவள் பார்க்கும்படியாக அவள் கவனித்து கொண்டே இருந்தா. ஷி டிட்ன்ட் வாண்ட் டு கோ ஹோம். தன் தாய் கூப்பிட்டிருப்பா, வாம்மா போகலாம், நான் வரமாட்டேன், என் தம்பியை நான் பார்க்க வேண்டும். அந்த நதி ஓரத்தில் இல்லை நதிக்குள்ள போய் நின்று அவள் கவனித்திருந்திருக்கக்கூடும், மறைவாய் கவனித்திருந்திருக்கக்கூடும். இப்ப இந்த நாணர் பெட்டி ஓடுகிறது, மிதந்து 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 அது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அது ஒரு இடத்துல போயாயிடுச்சு, ஒரு இடத்துல போயாயிடுச்சு. அங்க யார் வருகிறாரு, பாரோனின் குமாரத்தி வரா. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ அழகாக சீனை கிரியேட் பண்ணி என்ன அருமையாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் எது எந்த இடத்துல நடக்கணும், அது எந்த இடத்துல நடக்கணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் நியமித்து அவர் வைத்து இருக்கிறார். அப்போது அந்த பார்வோன் குமாரத்தி வந்து பார்க்கிறா, தன்னுடைய அடிமை பெண்களோடு வருகிறாள். நதிக்குள்ள ஒன்று மிதந்து வருகிறது. அதை பார்த்த உடனே அவள் போய் அந்த நாணர் பெட்டியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த நாணர் பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகிய ஒரு குழந்தை, எபிரேய குழந்தை என்று அவள் அடையாளம் கொள்ளுகிறாள். அந்த குழந்தையை அவள் தண்ணீரிலிருந்து அவள் எடுக்கிறாள். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய, இந்த சம்பவத்திற்குரிய பின்னணி. இப்போ இந்த இடத்துல அவள் குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் நம்ம மிஸ் மிரியம் அந்த இடத்துல ஓடி வரா, ஓடி வர்றாள். அந்த குழந்தையை வைத்த அந்த பார்வோன் குமாரத்தி அங்கும் இங்கும் பார்க்கிறாள், எப்படி இந்த குழந்தை நாணர் பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டு வந்தது, இந்த எபிரேய குழந்தை எப்படி இந்த இடத்திற்கு வந்தது. தன் சொந்த குழந்தையை போல எடுத்து வளர்க்க முற்படுகின்றாள். அந்த நேரத்தில் தாங்க கரெக்டாக வந்து மிரியாம் வந்து தன்னை காண்பிக்கின்றாள். அந்த பார்வோனின் மகள்
மிரியாமிடத்தில் பேசுகிறதையும் அந்த எபிரேய குழந்தைக்கு ஒரு எபிரேய தாய் தேவைப்படுகிறது. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து சீராட்டி வளர்க்கிறதற்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு அதை வளர்க்கும்படியான ஒரு அருமையான பால் கொடுக்கிற தாய் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலை. பாருங்க, மிரியாம் இப்ப சீன்ல பிரசன்ட் ஆறாங்க. அந்த பார்வோனின் குமாரத்தி இடத்துல தன்னை காண்பிக்கின்றாள், அழகாய் காண்பிக்கின்றாள். நான் நிற்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறா. காண்பித்த உடனே பார்வோன் குமாரத்தி கிட்ட கேட்குறா, இந்த குழந்தைக்கு நான் ஒரு வளர்க்கிற ஒரு தாயை, பால் கொடுக்கிற ஒரு எபிரேய ஸ்திரீயை நான் கொண்டு வரட்டா? எத்தனை ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு பாருங்க. நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நம்ம அதெல்லாம் சொல்லியிருப்போம்மா என்று எனக்கு யோசனையாக இருக்கிறது. அவள் உடனே பார்வோன் குமாரத்தி சொல்லுகிற, போ கொண்டு வா. அவள் ஒன்றை சொல்லியிருக்கலாம், நான் யோசிக்கிறேன், நான் குளித்து வருவதற்கு முன்பதாக கொண்டு வந்துடேன். நான் இமேஜின் பண்ணுகிறேன், எதையுமே பைபிளில் வசனத்தை படிக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை அப்படியே முன்னாடி சித்தரித்து பார்க்கணும். நான் அப்படி தான் படிப்பேன். அந்த சம்பவத்தில் நடக்கிற காரியத்தை நம்ம அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வந்து பார்க்கின்றேன். அப்போ அந்த பார்வோன் குமாரத்தி சொல்லியிருப்பா, சரி போய் அழைத்து கொண்டு வா. இப்ப பார்வோன் குமாரத்தி ஸ்நானம் செய்து அந்த நதியிலிருந்து அவள் வெளியே போகிறதற்கு முன்பதாக மிரியாம் என்ன செய்திருக்கணும்? ஒரு ஸ்திரீ ஆனவளை கொண்டு வர வேண்டும். தன் சொந்த தாயை கொண்டு வந்தாள் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கின்றோம். அதை தான் 8வது வசனத்துல நம்ம பார்க்கின்றோம். மிரியாம் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். அப்ப இந்த ஒரே ஒரு சின்ன வசனத்துல நான் ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறதை நான் கவனித்தேன். மிரியாம் ஓடினா, ஓடி போய் அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. இவ்வளவுதாங்க நம்மளுடைய சமாச்சாரம். அவள் ஓடினாள், ஓடி போய் தன் சொந்த தாயை வளர்க்கும்படியாக அவள் அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தேவ ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறோம். நான் என்னுடைய தேவனை, என்னுடைய ராஜாவை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியினால் நான் பாக்கியமுள்ள ஜனம் என்று சொல்லி நம்ம மார்பை தட்டி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கும் ஒரு காரியம், நாம் ஓடுகிற ஓட்டத்தில் சோம்பலின் ஆவியோடு ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லைனா ஏனோ தானோ என்று நம் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோமா, அல்லது அனலும் இல்லை குளிரும் இல்லாமலா நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தேவன் நம்ம சோம்பேறியாக இருக்க விரும்புவதே கிடையாது. சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில், சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம ஓடுகிற இந்த உலகத்தின் ஓட்டத்தில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஏன் சொல்லுறேன்னா, உலகம் வேகமாக ஓடுதுங்க, உலகம் வேக வேகமா ஓடுது. நேற்று தான் நான் 20 வயது என்று தோணா, இன்றைக்கு 50 வயதை தாண்டி ஆயிடுச்சு. எப்படியாய் காலங்கள் ஓடுகின்றது. நேற்று தான் நம்மளுடைய பிள்ளைகள் பிறந்த மாதிரி இருக்கிறது, இன்றைக்கோ வாலிப பருவத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள். நேற்று தான் இப்படியானது, இன்றைக்கோ நாம தாத்தா பாட்டியாய் நிற்கிறோம் என்று சொல்லி உலகம் வேக வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம ஓட வேண்டிய அவசியமாயிருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு அவசியமாயிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? அமைதலோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? கவனத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஜாக்கிரதையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? பொறுமையோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவனை சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது உலகத்தை சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? எப்படியாய் நாம் உலகத்துல ஓடுகிறோம், இல்ல மெதுவா ஓடுகிறோமா, அல்லது உலகத்துல வேகமாய் ஓடுகிறோமா, அந்த உலகத்தோடு இணைந்து வேகமாய் ஓடுகிறோமா, அல்லது தேவனோடு சார்ந்து வேகமாய் ஓடுகிறோமா என்று சொல்லி இன்றைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்க போகின்றோம்.
பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓட்டம் எப்படியா இருக்கிறது? நவ கவனமான ஒரு ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அது மிக மிக முக்கியமாய் இருக்கிறது. நிச்சயத்துடன் ஓட வேண்டும், கவனமாய் ஓட வேண்டும், ஜாக்கிரதையோடு ஓட வேண்டும், தேவ பயத்தோடு ஓட வேண்டும். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எந்த நேரத்திலும் நான் தனியாக இருப்பது இல்லை. ஏனென்றால் என் ஆவியான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஓட வேண்டுங்க. சும்மா ஓடி சும்மா வாழ்க்கையை முடிச்சுட்டேன், என்னங்க இங்கே வாழ்க்கையில் இருக்கு, என்னங்க இருக்கு? நமக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க, நமக்கு ஒரு வழி இல்லைங்க, நமக்கு ஒரு நேரம் இல்லைங்க, நம்மளை யாரும் அடையாளம் கண்டு கொள்ள மாட்டுக்காங்க என்று நாம் வெறும் வெந்தும் வேகாமலும் இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமா? இல்லை, நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஓடுகிறோமா? ஒரு ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கின்றது, நமக்காக ஒரு நித்திய ராஜ்யம் வைக்கப்பட்டு இருக்கின்றது, நமக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாம் ஓடுகின்றோமா? நமக்காக நியமித்திருக்கின்ற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடுகின்றோமா? பவுல் அடிகளார் அழகா சொல்லுவார் பார்த்தீங்களா, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையோடு நீ ஓட வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாய் சொல்லுகிறார். இந்த மிரியாம் செய்த ஒரே ஒரு காரியம் இந்த சரித்திரத்தையே மாற்றி போட்டது. எபிரேயர்களுடைய சரித்திரத்தை மாற்றி போட்டது. தேவ ஜனங்களுக்கு இந்த மிரியாம் ஓடி போய் தன் தாயை கொண்டு வந்து தன் சொந்த தம்பியை பாரோன் குமாரத்திக்காக வளர்க்கிற ஒரு தாயாக அவள் கொண்டு வந்த அந்த செயல் சரித்திரத்தையே மாற்றினதுங்க, தலையெழுத்தையே மாற்றினது. கொலையுண்டு போக வேண்டிய அந்த குழந்தை பாரோன் குமாரத்தியுடைய வளர்ப்பு மகனாய் வளர எந்த ஒரு பாரோன் அந்த குழந்தைகளை அழிக்கும்படியாக அவன் வகையை தேடினானோ அதே மாளிகைக்குள்ள இந்த குழந்தை வளர்க்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களை, இதுவரையிலும் நம்ப ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள கடந்து போகிறதற்கு முன்பதாக இந்த மிரியாம் தன் தம்பியை எப்படி காப்பாற்றினாள்? இந்த மோசே என்கின்ற இந்த குழந்தை ஒரு தேவ மனிதனாய் மாறுகிறதற்கும் இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களை வழிநடத்துகிறதற்கும் ஒரு வழிகாட்டியாய் தேவன் முன்குறித்து வைத்திருந்த காரியங்களை மோசேயை கொண்டு நிறைவேற்றுகிறதற்கும் இந்த மிரியாம் ஓடின அந்த ஒரு ஓட்டம் மிக முக்கியம். அன்னைக்கு மிரியாம் அதை செய்யாமல் இருந்திருந்தா இன்றைக்கு மோசே அந்த தேசத்தின் ஜனங்களை வழிநடத்தி செங்கடலை ரெண்டாய் பிளக்க வைத்து யோர்தான் நதியையும் வெட்டாந்தரையில் நடக்க செய்ய அவரால் முடிந்திருக்காது. ஒரே ஒரு சிம்பிள் ஆக்ட் மிரியாம் செய்த ஒரே ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் மாற்றினது என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? மிரியாம் ஓடிட்டாங்க, அவள் வாழ்க்கை முடிந்தது. அவள் ஓட்டத்தில் ஓடினாள், முடித்தாள். அவளுக்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த நியமித்து வைக்கப்பட்டிருந்த ஓட்டத்தை அவள் விசுவாசத்தோடு காத்து ஓடி முடித்தாள். நாம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய ஆத்துமா என்கின்ற இந்த பிள்ளையை, நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆத்துமா, விலையேற பெற்ற இந்த குழந்தை, இந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டுமே, இந்த ஆத்துமா அறுவடை ஆக்கப்பட வேண்டுமே, இந்த ஆத்மா போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டுமே, இந்த ஆத்மா ஓடுகிற வரையிலும், இந்த ஆத்மா இந்த பூமியில நியமிக்க வைக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும், இந்த ஆத்மா ஓடி முடிக்க வேண்டிய காலம் நேரம் முடிகிற வரையிலும், இந்த சரீரம் இந்த எலும்பு கூட்டிற்குள்ள இந்த ஆத்மா என்கின்ற இந்த பிள்ளை பாதுகாக்கப்பட வேண்டுமே. இந்த ஆத்மா என்கின்ற இந்த பிள்ளை அது பத்திரமாய் போய் எங்க சேர வேண்டுமோ அங்க போய் சேர வேண்டுமே. இந்த ஆத்மா என்கின்ற இந்த குழந்தை பிற்காலங்களில தேவ பலனோடு தேவ ராஜ்யத்தில தேவனை துதிக்கிற ஒரு ஆத்மாவாய் மாற வேண்டுமே. இந்த ஆத்மா தனியா போக கூடாதுங்க, இந்த ஆத்மா ஒரு கூட்ட ஆத்மாக்களை கொண்டு போய் தேவ ராஜ்யத்திற்குள்ள போய் பிரவேசிக்க வேண்டியதுதான். தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற ஓட்டத்திற்கு ஒரே காரணம். அப்ப இந்த ஆத்மா என்கின்ற இந்த குழந்தை நாணர் பெட்டிக்குள்ள தாய் வைத்து அனுப்பிவிட்டாள். அந்த தாய் நினைத்தாள் முடிந்து போனது,
ஐயோ என் குழந்தை காப்பாற்றப்பட்டால் நலமாயிருக்குமே என்று சொல்லி சில மாதங்கள் முடிமறைக்க பார்த்தா. ஆனால் அந்த குழந்தைக்கு 3 மாதம் கழித்த பிறகு அது தவிழ ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எழும்பி உட்கார வைத்திருக்கோம். தாய் யோசித்திருப்பாள், என் கண் முன்னாடி அந்த எகிப்திய அந்த சிப்பாய்கள் வந்து கொலை செய்கிறதற்கு நான் அனுமதிக்க முடியாது என்று அவள் நாணல் பெட்டியில் வைத்து போய்விட்டா. ஆனா இந்த ஆத்துமா என்கின்ற குழந்தை, நாம் அப்படியாய் மோசேவுடைய தாயை போல பரவாயில்ல எங்கேயோ போகட்டும், எப்படியோ போகட்டும், என் கண் முன்னாடி மாத்திரம் அது செத்து போயிடக்கூடாது அப்படி நினைக்கிறோமா? என் ஆத்மா செத்து போன பிறகு ஆத்மா இங்கே போனா என்னங்க அங்கே போனா என்னங்க அப்படி நினைக்கிறோமா? அல்லது மிரியாம் யோசித்தாலே, அழகாய் யோசித்தாலே, கவனமாய் யோசித்தாலே, வேகமாய் ஓடினாலே அவளை போல இல்லை இல்லை என் தம்பி வாழணும், என் தம்பி வளரணும், என் தம்பி பெரிய இடத்துல வந்து நிற்கணும் என்று அந்த ஒரு நொடி பொழுதல அவள் அந்த குழந்தையை குறித்து யோசித்தாலே அப்படியாய் நம்மளுடைய ஆத்மா என்கின்ற இந்த பிள்ளைய வளர்க்கணும், அது வாழணும், அது உயிர்ப்பிக்கப்படணும், அது ஜீவன் பெறணும், அது அபிஷேகம் பெறணும், அது ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படணும், அது ஓடி முடிக்கிற வரையிலும் ஓடி முடித்து தனியாய் அல்ல ஒரு கூட்ட ஆத்மாக்களை என்னோடு கூட நான் அறுவடை செய்து எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ராஜ்யத்திற்குள்ள நான் கடந்து செல்லுவேனா என்று இந்த ஆத்மா என்கின்ற இந்த குழந்தையை நீங்கள் எப்படியாய் வைக்கிறீர்கள்? அதற்காக நீங்க என்ன ஓடுறீங்க? 4 காரியத்தை சொல்லி உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. நம்முடைய ஆத்மா என்னும் பிள்ளை வளர்ந்திட பாதுகாத்து கொள்ளப்பட நாம் என்ன செய்ய போகிறோம்? மிரியாம் அந்த குழந்தையை வளர்த்திடவும் பாதுகாத்து கொள்ளவும் அவள் செய்ததிலிருந்து 4 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மிரியாம் முதலாவது என்ன செய்தா தெரியுமா? அந்த பார்வன் குமாரத்தை சொன்ன உடனே அவள் என்ன செய்திருப்பா? ஓடினாள். மிரியாம் ஓடினாள், அவ்வளோதாங்க. அவள் ஓடுகிற நேரம் கொஞ்ச நேரம் தான். அந்த நதி கரையிலிருந்து தன் வீடு எவ்வளவு தூரமாக இருந்திருக்குமோ அவ்வளவு தூரம் அவள் ஓடி போய் அந்த தாயை அவள் அழைத்து கொண்டு வர வேண்டிய ஒரே ஒரு நிர்பந்தம். பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் சௌகரியமும் போதாது, பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு புத்திமானின் புத்தி போதாது, அறிவு போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இங்கு மிரியாமுக்கு ஒரு சமயம் வாய்க்கப்பட்டிருக்கின்றது, நேரம் தேவ செயலாய் உண்டாகி இருக்கிறது. அதை தான் யோசிக்கணும். இந்த நேரத்தை அவள் நழுவ விட விரும்பவில்லை. இந்த மனுஷி போய் ஸ்நானம் செய்து அவள் நதி கரைக்கு வருகிறதற்கு முன்பதாக அந்த சந்தர்ப்பத்தையும் அந்த சமயத்தையும் நான் தேவன் கொடுத்த ஒரு செயலாக, இட் இஸ் அ காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை தேவ செயலாய் நான் எடுத்து இந்த நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிரியாம் அவள் மிகவும் அந்த குழந்தையை குறித்து மிகவும் கன்சர்ன்டாய் இருந்தாள், நோக்கமாய் இருந்தாள், கரிசனையாய் அவள் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவள் அந்த இடத்துல நின்று காத்து இருந்ததினால தான் அந்த செயல் அவளுக்கு தேவ செயலாய் மாறினது. எந்த நிமிஷத்தில் அவள் அந்த குழந்தைக்காக அவள் காத்திருந்தாளோ அந்த நேரம் அவளுக்கு தேவ செயலாய் மாறுகிறது. ஒரு சந்தர்ப்பம் அவள் வாழ்க்கையில் வருகிறது, ஒரு சமயம் நேரிடுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ அவள் என்ன செய்தா? ஓடுகின்றாள். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. டைம், ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்பம், நேரம், ஸ்லாக்கியம், பாக்கியம் வாழ்க்கையில் ஒரு நேரம் தான் வரும். கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்லாக்கியம் ஒரு நேரம் வரும். கர்த்தர் கொடுக்கிற சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும். கர்த்தர் கொடுத்திருக்கிற சான்ஸ், தருணம் நிச்சயமாய் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை நம்ம நழுவ விடக்கூடாது. சில மாணவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் சந்தர்ப்பத்தை ஆசிரியை கொடுப்பாள். அம்மா நீ பேசுமா, அம்மா நீ தான் இன்னைக்கு சாங் காம்படிஷனில் பாடணும், அம்மா நீதம்மா டான்ஸில் ரொம்ப நல்லா இருக்கிற, நீ டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இடத்துல 2 வகையான மாணவர்கள் இருப்பார்கள்.
ரொம்ப எப்படா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், நாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் சில மாணவர்களை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்த மாட்டாங்க. மாணவனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெட் பாயாக செலக்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது, பேச்சு திறமை இருக்கிறது, அவன் எல்கேஜியிலிருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அவனுடைய படிப்பு காரியம் நல்லா இருக்கு, அவனுடைய பேச்சு திறமை நல்லா இருக்கு, அவனுடைய மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்கு. இப்போ அந்த ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுறாங்க, திஸ் பாய் கேன் பி த ஹெட் பாய், இவன் தான் எல்லா மாணவர்களுக்கும் அவன் ஹெட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், அந்த ஆன்லைன்ல ஜூம்ல சொல்லுகிறான், I don't want to take up the head boy post. கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அவன் அப்படியே நழுவ விடுகிறான். அதே நேரத்தில் பார்க்கிறோம் மீதியான சக மாணவர்களில் ஒரு ரெண்டு மூன்று பேர், மேம் நான் எல்கேஜியிலேருந்து நான் கூட இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன், நானும் ஒரே ஒரு வாட்டி நான் மேடை ஏறி பேசியிருக்கிறேன், நான் ஒரே ஒரு வாட்டி கிரிக்கெட் டீமில் நம்ம ஸ்கூலுக்காக நான் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கிறேன். சந்தர்ப்பம் ஒருவனுக்கு கிடைக்கப்படுகிறது, அதை பயன்படுத்த மாட்டேங்கிறான். மற்றவனுக்கோ சந்தர்ப்பம் கிடைக்க பெறவில்லை, ஆனால் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதா? அதனால தான் சொல்லுறேன், சந்தர்ப்பம் தருணம், சிலாக்கியம், தேவன் கொடுக்கிற அந்த நேரம், இட் வில் கம் ஒன்லி ஒன்ஸ். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை மிரியாம் பயன்படுத்தி கொண்டாலே, அவள் அங்கு நின்றனால, அவள் காத்திருந்ததினால, அவள் ஒளிந்திருந்ததினால, அந்த குழந்தையுடைய பெட்டிக்கு பின்னாக போனதினால அவள் அந்த இடத்துல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தை அவள் தேவ செயல் என்று நினைத்து, தேவன் கொடுத்த தருணம் என்று நினைத்து, நான் இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் என்று அவள் ஓடினாள், 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 ஓடி. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ஜனமாய் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவனை தொழுது கொள்ளுகிற, ஆராதிக்கிற பாக்கியம் பெற்ற ஜாதியாய் உங்களுக்கு ஒரு சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சிலாக்கியத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பங்களில் நீங்கள் பாரம்பரியமாய் வந்திருக்கலாம், அது நிமித்தம் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்ல முடியாது. நான் பெயர் அளவில், என்னுடைய பெயர் கிறிஸ்டினா என்று வைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் கிறிஸ்தவள் என்று ஆகவும் முடியாது. என்னுடைய ஜீவியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை 60 or 70 பலத்தின் மிகுதியினால் 80, இதில் நான் வாழப்போகிற வாழ்க்கையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்தாமல் போவேனே ஆனால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் என்று சொல்லுகிறதற்கு காரணம் ஒன்றும் இல்லை. அப்போ மிரியாமுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், பரீட்சை எழுதுவாங்க மாணவர்கள், எல்லாரும் பரீட்சை எழுதுவாங்க. ஆனால் நீங்கள் எழுதுறதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சிலர் மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான், சிலர் தூங்கிக்கிட்டு இருப்பான், சிலர் சீக்கிரமாக எழுதி முடிச்சுட்டு பேப்பரை மடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருப்பான், சிலர் ஒரு நொடி பொழுத கூட அவன் இந்த சைடு திரும்ப மாட்டான், அந்த சைடு திரும்ப மாட்டான், தன் கவனம் எல்லாம் அந்த எழுத்தின் மேல் அவன் இருக்கான். இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அப்படி இப்படின்னு எட்டி பார்த்து கொண்டு இருப்பான். அப்போ ஒவ்வொருவர் எழுதுகிற விதம் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. சிலர் வேகமாக எழுதுவாங்க, சிலர் சோம்பல்தனமாக எழுதுவாங்க, சிலர் மிக சீக்கிரமாய் முடிச்சிருவாங்க, சிலருக்கு எழுதுவாங்க ஸ்லோவாக எழுதி முடிக்க முடியாது. குவெஸ்டினில் 4 questions விட்டேன், 5 questions விட்டேன், இதுக்கு நான் ஆன்சர் எழுதலை, அதுக்கு நான் ஆன்சர் எழுதலை என்று சொல்லுவாங்க. அப்போ ஒரு பரீட்சையை வேக வேகமாகவும் எழுத வேண்டும், அழகாகவும் எழுத வேண்டும். நாம் எவ்வளவு துணிகரமாய் படித்த காரியங்களை எவ்வளவு சுருக்க சுருக்கமாய் அதை கொண்டு வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸை போல நம்ம எழுத வேண்டுமோ, அதுதான் அந்த 2.5 hours அல்லது 3 hours நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பரீட்சையில் நாம் ஜெயத்தை பெறுகிறதற்கு. அந்த 3 hours நீ 1 year படிச்சிருக்கலாம், 1 whole year 12 months நான் ஒரு பாடத்தை நான் படித்தேன் என்று சொல்லலாம். ஆனால் 12 months நான் படித்த எல்லாவற்றையும் 3 hours நான் பேப்பரில் தாளில் நான் எழுத வேண்டிய அந்த நிர்பந்தம் தான் நம்மளுடைய பரீட்சை நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. நமக்கு முன்பதாக சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருங்க. சில நேரத்தில் நமக்கு உயர்வை வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதம், உயர்வு, வெற்றி முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்றது.
எல்லா மனுஷர்களுக்கும் ஒன்றுதான், ரோட்டில் தெருவாசியா இருக்கிறவனுக்கும் பிச்சை எடுக்கிற தொழிலை செய்கிறவனுக்கும் ஐஸ்வர்யத்தில் மிதக்கிறவர்களுக்கும் ஒரே வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரே காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 24 மணி நேரம் ஒரு நாளில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பிச்சைக்காரனுக்கும் 24 மணி நேரம், ஐஸ்வர்யவானுக்கும் 24 மணி நேரம், கோடீஸ்வரனுக்கும் 24 மணி நேரம், உழைப்பாளிக்கும் 24 மணி நேரம். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 24 மணி நேர சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், எப்படி ஓடுகிறோம்? மிரியாமுக்கு வைக்கப்பட்டிருந்த நேரம் ஒருவேளை 20 நிமிடமாயிருக்கலாம், 5 நிமிடமாயிருக்கலாம். அந்த நேரத்தில் அவள் ஓடி போய் அவள் கொண்டு வந்தா பாருங்க, அந்த ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களா? வேகமாய் ஓட வேண்டும். ஏனென்றால் ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல, வெற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல, நமக்கு உயர்வும் வைக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் அண்ட் டு ரன் அண்ட் டு டேக் த விக்டரி. பிச்சைக்காரன் ஓடுவது இல்லை, அதனால் அவனுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை இல்லை. உழைப்பாளி ஓடுகிறான், அதனால் அவன் வெற்றியை தேடி ஓடுகின்றான். அப்போ ஓடுக வேண்டிய வாழ்க்கையில் நாம் ஓட வேண்டும். நான் என்னங்க செய்ய, நான் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, எனக்கு இவ்வளவு தாங்க, நான் என்ன பண்ணுங்க அப்படின்னு நம்ம யோசிச்சேன்னா, ஒன்றையும் நாம் நம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாகமானுக்கு ஒரு வார்த்தை சொல்ல ஆயிற்று. நாகமான் அந்த தீர்க்கதரிசி இடத்துல போய் நிக்க பொழுது அவர் சொல்லுகிறார், நீ போய் அந்த யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. கூறப்பட்டாயிற்று. பட் இட் இஸ் அப் டு நாகமான். நாகமானு 7 முறை முழுகிறாரோ இல்லையோ அது அவருடைய பிரச்சனை. கர்த்தர் உலகத்தில் உன்னை கொண்டு வந்து வைத்து விட்டார். கர்த்தர் உனக்கு வெற்றியை வச்சிருக்கிறார், உயர்வை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் நீயும் நானோ அதை எடுக்க வேண்டிய முயற்சியை செய்ய வேண்டும். 38 வருடம் ஒரே இடத்துல ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருந்தான். அவன் உட்காந்து சப்பானியா இருக்கட்டும், திமிர்வாதக்காரனா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அவன் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு அவன் 1 இன்ச் நடந்திருந்தா கூட 38 இன்ச் அவன் நடந்து போயிருந்திருப்பான். அந்த குளத்திற்குள்ள அவன் இறங்கி இருக்க முடியும். ஆனால் முயற்சி செய்யாத மனிதன் வாழ்க்கையில் அப்படியே அவன் இருக்க வேண்டிய சூழ்நிலை. எதிர்நீச்சல் போட வேண்டியது தான் வாழ்க்கை. உலகம் என்றால் பாடு, உலகத்தின் பாடுகளின் வழியாய் நாம் கடந்து போக வேண்டியது தான் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஓடு. ஓட்டம், மிரியாம் ஓடின ஓட்டத்தை போல நாம் ஓடுவோம். இரண்டாவது அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? எதிரே வருகின்ற யாரிடமும் அவள் பேசவில்லை, தீவிரமாக செயல்பட்டாங்க. ரெண்டாவது, அவள் தீவிரமாய் செயல்பட்டா. முன்னாடி வந்திருப்பாங்க, அவ மாமா வந்திருப்பாரு, மிரியாம பார்த்து என்னம்மா எங்கம்மா ஓடுற கேட்டிருப்பாரு. ஷி வாஸ் நாட் பாதர்ட் அபவுட் ஹிம். ஒன்னு தருதல மாதிரி ஓடுது பாரு, ரோட்டில் தெரு முனையில அந்த கொளா அடியில ஒரு பொம்பளைங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, ஒரு வாலிப பண்ணு ஓடுது பாரு. அவங்க சொல்லியிருப்பாங்க, குற்றம் பண்ணியிருப்பாங்க. கெடுத்து பேசுகிறவர்கள் தான் உலகத்தார், கெட்ட காரியங்களை புறங்கூறுகிறவர்கள் தான் உலகத்தார். அக்கம் பக்கம் சுற்றி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பேசுவார்கள். ஆனா மிரியாம் அதை குறித்து அவள் கவலைப்படவில்லை. எதிரே வருகின்ற எந்த மனிதனை குறித்தும் கவலைப்படலை. தடைகள் உண்டு இருந்திருக்கும், எத்தனையோ தடைகள், காய்கறி கடைகள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் தாண்டி குதிச்சு ஓடுனாங்க. அவள் தீவிரமாள் வாழ்க்கையில் அவள் ஓடுகிறாள். யாரிடத்திலும் அவள் பேசவில்லை, யாரிடத்திலும் அவள் பழக வேண்டிய விருப்பம் அவளுக்குள்ள இல்லை. டைமை வேஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை. நம்மளாம் எப்படி இருப்போம்ல, செல்ஃபோனை எடுத்து அழகாக வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், அழகாய் நேரத்தை கழித்து கொண்டு இருப்போம் வாட்ஸ்அப்பில். மிரியாம் டிட் நாட் வாண்ட் டு வேஸ்ட் ஹர் டைம். சில வாலிப பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில் அவங்க வேஸ்டே பண்ண மாட்டாங்கங்க. இன்றைக்கு அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தலத்தில், உயர்வான மேன்மையான பதவியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே வாலிபர்களோடு பிற மாணவனும் படித்திருப்பான், பிற மாணவியும் படித்திருப்பாள். அவள் விளையாடிக்கிட்டு இருந்திருப்பா, மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்திருப்பா. அவளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், அவனை பார்ப்பீர்களே ஆனால், அந்த மாணவனுடைய நிலை உயர்வு மேன்மையை தொட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் படிக்கிற காலத்தில் விளையாடிக்கிட்டே தான் இருந்தான், அவன் ஓடுகிற காலத்தில் ஓடாமல் இருந்தான். அவனுடைய எண்ணமெல்லாம் வேறு இடத்துல இருந்தது. ஆனால் மிரியாமோ அவள் வாழ்க்கையில் வேஸ்ட்டு பண்ணலை. தன் நேரத்தை அவள் செலவிட விரும்பவில்லை, அந்த சந்தர்ப்பத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பலைங்க.
கர்த்தர் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம் என்பதை அறிந்த இந்த மெரியாம் அந்த சந்தர்ப்பத்தை அவள் மிஸ் பண்ணாதபடிக்கு அவள் அந்த நேரத்தில் அவள் ஓடினா. ஏன்னா அந்த தருணம் அவள் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம். St. John's Senior Secondary School. Admissions open from kindergarten to 12th standard. Admission now in progress. Contact stjohns.adm.dept@gmail.com. Nobel laureates are not created in huge research facilities but in a humble school labs. With the incredible success of the 50 Golden Jubilee years, let your child go on a journey of imagination and creativity. St. John's.